ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபிஃப்த் டே விலாக் தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க வெடிக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். 60.350 கிராம் இருக்கேன். நேத்தி வெயிட்டு 60.250 கிராம். ஏன் கூட காமிக்குது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மணி வந்து இப்போ 8 ஆயிடுச்சு, நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன், ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருக்குது, அதனால கூட 100 கிராம் அதிகமாக தெரியும். நான் காலையில் வெயிட் பார்க்கும்போது 60.10 கிராம் இருந்தது. ஸோ என்னோட வெயிட் அப்படின்றது 60 கிலோவும் 100 கிராமும். இன்னைக்கு எனக்கு ஃபாஸ்டிங்னால நான் வீட்டில் எப்படி தண்ணி குடிக்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படி சாப்பாடு செய்யறேன், அந்த கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்றத இந்த விளாக்ல வந்து நம்ம வரிசையா பார்க்க போறோம். அப்புறம் 1-2 சப்ஸ்கிரைபரோட பெரிய டவுட்ஸ் வந்து சொல்லிடுவோம். என்னன்னா, அக்கா நீங்க ஏன் மிட்டி போடல, அது ஏன் அப்படின்றத வீடியோல சொல்லுங்க அப்படின்னாங்க. அதையும் கிளியர் பண்ணிடுறேன். மெட்டி போட்டுட்டு தாங்க இருந்தேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. நித்திஷ் வந்து 1 இயர்லேருந்தே என்ன ஆச்சுன்னு தெரியல, கால் விரல்கள் கூடால ஃபுல்லாமே புண்ணு வர ஆரம்பிச்சிருது. செருப்பும் போட முடியாது, என்னால் மெட்டியும் போட முடியாது. என்னால் போட முடிஞ்ச ஒன்றே ஒன்றுனா கட்ஸு மாதிரி இருக்க ஷூஸ் தான் போட முடியும். சாரி கட்டினாலும் நான் ஷூ தான் போடுவேன். நித்திஷ் ஸ்கூலுக்கு போனாலும் எல்லாரும் கேட்குற கேள்வி, இந்த ஷூவை விட்டால் உனக்கு வேறு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேற வழி இல்லை, ஏன்னா நான் ஷூ தான் போட்டு ஆகணும், செருப்பெல்லாம் போட்டேன்னா எனக்கு புண்ணாயிடும். அதனால எங்கள் வீட்டில் ஐயஸ் எது நீ போட்டுறாதம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரீசன் தெரிஞ்சிருச்சா? நீ யாரா கேட்டால் பதில் சொல்லிடுங்க. நீங்களே இப்போ மணி 6 ஆகுது. நிதிஷ் அப்பாவுக்கு மட்டும்தான் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து ஃபாஸ்டிங்னா இந்த மாதிரி எந்த விதமான ஜூஸுமே இருக்கக்கூடாது, ஒன்லி பச்சை தண்ணி மட்டும்தான் எடுக்கணும். நான் வந்து 1.5 லிட்டர் பச்சை தண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறேன். தண்ணி குடிச்சிட்டு 1:30 நாங்கள் வாக்கிங் கிளம்பினோம். 6:30 ஒரு 7:30 வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். 7000-6000 ஸ்டெப் நடந்தால் எவ்வளோ கலோரி பேன் ஆகுதுக்கான்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் வந்து நடந்தவாது அப்படின்றது 8000 ஸ்டெப் நடந்திருக்கேன். அதுக்கு கலோரி பேனிங் அப்படின்றது 152 கலோரி வந்து பேன் ஆயிருக்கு. 10000 ஸ்டெப் நடந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 230-250 கலோரி தான் பேன் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஏர்லி மார்னிங்கில் காலையில் வாக்கிங் போகும்போது 10000 ஸ்டெப் அப்படின்றது கலோரி கம்மியாக காமிக்கும். ஒரு 250-250 கலோரி தான் காமிக்கும். ஆனால் நம்ம ஏர்லி மார்னிங்கில் வெளியே போகும்போது அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலுக்கு சுத்தமான காற்று கிடைக்கும் பார்த்தீங்களா. அதனால நம்ம உடம்பு ஃபுல்லாமே ரத்த ஓட்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீராக இருக்கும். அப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ரீசன். ஸோ அதில் வந்து நம்ம கலோரி பேனிங் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். என்ன சீக்ரெட்னா இதுதான். நித்திஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் சப்பாத்தி தான் காலையில். சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும். ஆளுக்கு ஒரு சப்பாத்தி தான் அவனுக்கு வைக்கிறேன், வேணும்னு அப்புறம் எடுத்துக்குவான். வெஜிடபிள் குருமா தான். ஸோ நித்திஷும் அவங்க அப்பாவும் காலையில் சாப்பாடாக இதான் எடுத்துக்கிறாங்க. நேற்று விளாக் வீடியோவில் பச்சை பயிர் ராத்திரி முளைக்கட்டுறதுக்காக வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் மணி வந்து 9 ஆகுது. இந்த அளவுக்கு முளைக்கட்டினா போதும், ரொம்பையும் முளைக்கட்ட வேணாம். கரெக்டாக பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு முளைக்கட்டியிருக்கா. இந்த அளவுக்கு தான் எல்லாம் ஒன்று போல் முளைக்கட்டியிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பாத்திரமா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் 1 வாரத்துக்கு அதை வச்சுக்குவேன். ஸோ என்கிட்ட சில்வர் பாக்ஸ் தான் கொஞ்சம் அகலமாக இருக்குது. நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், இல்லை கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம். அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க. அப்போனா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஒழுகாது, பிசு பிசுன்னு வராது. இப்போ இந்த பயிரை எடுத்து நம்ம இதில் போட்டு வச்சிடலாம். மெயினாக முளைக்கட்டுற பயிர் வந்து வாடை அடிக்கிக்கா இல்லை பிசு பிசுன்னு இருக்குன்னா என்ன காரணம்னா, நம்ம ஊற வச்ச பயிர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து அதோடையே நம்ம வந்து வடிகட்டிட்டு அப்படியே நம்ம வந்து முளைக்கட்ட வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கள், முளைக்கட்டுறது வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஊற வச்ச தண்ணியிலேயே அப்படியே விட்டுறாதீங்க பயிரை, அதனால தான் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அது மாதிரி பாக்ஸில் எப்பவுமே அடைச்சி நிறையா வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பயிர் வந்து நல்லா நார்மலாக இருக்கணும். இப்போ இது மேலேயே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். இது வந்து நாளை காலையில் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 வாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுக்குவேன். டெய்லி 1 கைப்பிடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி 1 கைப்பிடி வந்து முளைக்கட்ட முடியாது. காலையில் இன்றைக்கி வேலை முடிச்சது அப்படின்றது 10 மணிக்கு தான் முடித்தேன் நான். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நித்திஷ்க்கு பொரியல் அப்படின்றது உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன், வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். அதுக்கப்புறம் சாதம், கீரை, கீரை பொரியல். கீரை வந்து கடையை தான் செஞ்சுருக்கேன், பருப்பு போட்டு அப்படி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு இதான் பிடிக்கும், அதனால் கீரை வந்து கடையெல்லாம் செஞ்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது சீனிக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சிட்டேன். நித்திஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆளுக்கு 1 கிழங்குன்னு சொல்லி சீனிக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். சக்கரைவள்ளி கிழங்கு இது பேர் வந்து. நம்ம வந்து வீட்டு வேலைகள் செய்யும் போதும் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி தாகம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமையே ரொம்ப நேரத்துக்கு இருந்துடாதீங்க. என்ன பண்ணுவோன்னா வாட்டர் ஃபாஸ்டிங்லாம் அதுவும் பண்ணுவோம். நம்மளுக்கு காலையில் பசிக்கலை, தண்ணி தாகம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்க மாட்டோம். மத்தியானம் மேலே ஒரு கிரிகிருப்பு வர்றது, அப்புறம் ரொம்ப டயர்டாகுது. காரணம் என்னென்னா காலையில் சரியாக தண்ணி எடுக்காது தான் ரீசனு. வேலை செஞ்சுக்கிட்டே வந்து மறந்துடுவோம் தண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால காலையிலேருந்து வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. மார்னிங்னும் சரி ஈவினிங்னும் சரி நித்திஷ் இன்றைக்கி அவனோட ஒர்க் அவுட்டை பண்ணிட்டான். காலையில் 1 செட்டு பண்ணால் ஈவினிங்கில் 2 செட்டு பண்ணான். அதே மாதிரி ஸ்கிப்பிங்கும் அவன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். இன்றைக்கி நான் வாட்டர் ஃபாஸ்டிங்னால எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணலை.
மணி ஒன்னாகுது. நிதிஷும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நெல்லிக்காய் ஜூஸ்க்கு அரைச்சி வைக்க போறேன். அதுக்கப்புறம் நான் ஃபேஸுக்கு வந்து போடுற, அதாவது கண்ணை சுத்தி இருக்க அந்த கருவளையம் வராமல் இருக்கிறதுக்காக ராத்திரிக்கு டெய்லி போடுற ஒரு சின்ன மாஸ்க் தான் அது. அந்த லிக்யூட் செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காவா ஒரு 13 நெல்லிக்காய் இருக்கு. இஞ்சி அப்படின்றது நான் இந்த நெல்லிக்காய்க்கு காவாசி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் எடுக்க வேணாம். கருவேப்பிலை நல்லா கைப்பிடி அளவு 2 கைப்பிடிக்கு நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாமே இது கழுவி வச்சிட்டேன், நேத்தே கழுவி காய வச்சிட்டேன். இது வந்து இப்போ நான் நெல்லிக்காவை பொடி பீஸா கட் பண்ணிக்கிறேன். இஞ்சியை தோல் உரிச்சுக்கிறேன். அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, நெஞ்சரிச்சல் இருக்கு அப்படின்றவங்க இஞ்சி சேர்க்க வேண்டாம். நெல்லிக்காவும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. நெல்லிக்காவை கட் பண்ணிட்டு இஞ்சியை தோல் உரிச்சிட்டு காமிக்கிறேன். நெல்லிக்காவும் இஞ்சியும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த கிளாஸ் வந்து 250 ml வரும். இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். பாதி அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பெரிய ஜாராக இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையும் நான் இது மேலேயே அப்படியே கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மையா அடிச்சுக்கோங்க. நல்லா மையா அடிச்சிட்டேன். இதில் தண்ணி சாரே இல்லையேன்னு நினைக்காதீங்க. நெல்லிக்காய் வந்து புளிய புளிய சாறு செமையாக வரும். இப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாறு பிழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். நல்லா சக்கையாக வர்ற வழிக்கு நம்ம பிழியணும். இந்த மாதிரி நல்லா சாறு வந்து பிழிஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். ஈரப்பதம் அப்படின்றதே இருக்காது. ஃபுல்லாக நான் பிழிஞ்சிட்டேன். பிளிய பிளிய நெல்லிக்காயில் வந்து சாறு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நெல்லிக்காய். இது பிழிஞ்ச சக்கை தான். இந்த சக்கையும் மிக்சி ஜாரில் போட்டு இதிலே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ திருப்பி ரெண்டாவது ஒரு அடியை அடிச்சுட்டு வந்து திருப்பி இன்னொரு அடவையும் பிழிஞ்சிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நான் தூக்காளி வச்சுருக்கேன், அதில் ஊற்றி வச்சுருவேன். இல்லைனா நீங்கள் பெரிய கண்டெய்னர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இது ரெண்டாவது அரைச்சிட்டு வந்தது, திருப்பி இன்னொரு அடவையும் பிழிஞ்சிடலாம். நம்ம இதுலேருந்து சாறு வரும், ஒரு அரை கிளாஸ்க்கு வரும். நல்லா அழுத்து அழுத்த சாறு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா அழுத்தி எல்லா சாரையும் எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சாச்சு. நீ சக்கை தான் இது, இது கீழே போட்டுடலாம். நம்ம ஜூஸ் அவ்வளோதான். இந்த தூக்குவாளி நிறையா இருக்கிறது. எனக்கு ஒரே ஆளாக குடிச்சா 15 நாளைக்கு மேலே வரும். நாங்கள் ரெண்டு பேர் எடுத்துக்கும் போது 10 நாள் வரும். இது எத்தனை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு கேட்டிருந்தீங்க. 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஆனால் நான் மேக்ஸிமம் 10-15 நாள், அதுக்கு மேலே ரொம்ப வைக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம் வந்து எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட் தான் எடுத்தேன். எடிட் பண்ணல, டிவி பார்க்கல, எதுவும் பண்ணல. கண்ணை மூடி அமைதியாக படுத்து தான் இருந்தேன். ஆனால் தூங்கலை, தூக்கம் வரல, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4:30 நிதிஷ்க்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டும் ஒரு திருப்பி ஒரு 6-7 மணி வரைக்கும் வந்து எடிட் பண்ண தான் செஞ்சேன். நான் மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும், நிதிஷும் அவங்க அப்பாவும் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு கிழங்கு அப்படின்னு வேக வச்சு கொடுத்துருந்தேன், அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஈவினிங் 4:30 நான் மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுக்க போறேன். இன்னைக்கு நான் இல்லை, நிதிஷ்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் தான் மாதுளம்பழம் ஜூஸ். அடுத்து அதிகமாக கேட்ட கேள்வி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க ஏன் பாலே எடுக்க மாட்டேங்கிறீங்க, நிதிஷ் ஏன் பால் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. எங்க வீட்டில் வந்து நிதிஷ் அப்பாவும் சரி நிதிஷும் சரி பால் கேட்கவே மாட்டாங்க. அவங்க பால் காஃபி டீ எதுவுமே வந்து குடிக்க மாட்டாங்க. ரொம்ப விரும்பி குடிக்கிறது அப்படின்றது மோர், அப்புறம் பழங்கள் மூலமா போடுற ஜூஸ் தான் எடுத்துக்குவாங்க. மோர் சில சமயம் நிதிஷ் வந்து எப்படி எடுத்துக்கோனா லெசி மாதிரி கேட்பான், நான் நாட்டு சக்கரை போட்டு செய்வேன், அது கூட ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத. பசங்களுக்கு வந்து பால் கொடுக்கலன்னா கால்சியம் டிஃபிஸ் வந்துடாதான்னு கேக்குறீங்க. ஏதோ பாலில் மட்டும்தான் கால்சியம் இருக்கு மாதிரி, மித்த பொருள்ல கால்சியமே இல்லாத மாதிரி ஏன் சொல்றீங்க? உளுந்து இருக்கு, கீரை இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லா ஐட்டத்துலயுமே கால்சியம் இருக்கு. ஸோ டெய்லி கீரை எடுத்துக்கிட்டா கூட நம்மளுக்கு வந்து கால்சியம் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலா வந்துடும். அதனால எங்க வீட்டுல அதிகமா மோர் எடுப்பாங்க, பன்னீர் எடுத்துக்குவாங்க, கீரை டெய்லி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுடலாம். மாதுளம்பழம் ஜூஸ் சொன்னாங்க, எப்படி வந்து சுகரே படாமல் ஜூஸ் போடுறீங்க, ஒரு மாதிரி இருக்காதுன்னு. முதல்ல நம்ம பெரியவங்களே இந்த மாதிரி சொல்லலாமா, எல்லா விதமான டேஸ்ட்டும் பழக விடுங்க பசங்களுக்கு. ஏன்னா மாதுளம்பழம் ஜூஸ்லேயும் ஸ்வீட்டும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு விதமான துவர்ப்பு தன்மையும் இருக்கும். அந்த துவர்ப்பு தன்மை தான் வந்து பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறது. எல்லா விதமான அந்த கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க. எப்போ பார்த்தாலும் இனிப்பாகவே பண்ண கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சாதாரணமாக இந்த மாதுளம்பழம் ஜூஸில் நான் வந்து 2 மாதுளம்பழம் போட்டிருக்கேன். மாதுளம்பழத்தில் உள்ளே இருக்க இந்த ஸ்கின்னும் சேர்த்து போடுங்க, இதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இதில் வந்து தண்ணி அப்படின்றது நான் சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். ஜூஸு ரெடி ஆயிடுச்சு, இப்போ வடிகட்டலாம். ஒரு சிலர் வந்து வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிருவாங்க, பட் எங்கள் வீட்டில் நிதிஷ் வடிகட்டினா தான் குடிப்பான். நல்லா அடிச்சிருங்க கொட்டை இதாகிற வரைக்கும். ஈவினிங் 4:30 ஆகுது. நிதிஷ்க்கும் நிதிஷ்க்கு அப்பாவுக்கும் மாதுளம்பழம் ஜூஸு, எனக்கு ஒன்லி தண்ணி தான். நைட்டு 7 மணி ஆகுது. நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங்னால எனக்கு வந்து நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன். வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுக்குவேன், அப்போ தான் கணக்கு தெரியும். வெறுமனே செம்போ கிளாஸோ எடுத்து குடித்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து கணக்கு தெரியாது, ஆனா நம்ம நிறைய குடிச்சிட்டோமே அப்படி நடப்போம். அதனால நான் வாட்டர் பாட்டில தான் எடுத்து டெய்லி. இப்ப வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா வாட்டர் பாட்டில தான் தண்ணி குடிங்க, கொஞ்சம் அப்பதான் கணக்கு கரெக்டா இருக்கும். ராத்திரிக்கு நிதிஷ்கா உங்க அப்பாவுக்கும் என்னன்னா சப்பாத்தி கால செஞ்சது, ஆளுக்கு ஒன்னு ரெண்டு தான் சாப்பிட்டாங்க, அதனால மிச்சம் இருந்துச்சு. மீதி நாலு சப்பாத்தி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டா செஞ்சு கொடுக்க சொன்னாங்க, அதனால வீட்லயே வந்து பீனட் பட்டர் மாதிரி செய்ய போறேன். அதுதான் எப்படின்னு காமிக்க போறேன், வாங்க பாக்கலாம். வேர்க்கல்ல இந்த கரண்டிக்கு நான் மூணு கரண்டி எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை இந்த கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி எடுத்துக்கோங்க, ஒன்றரைலேருந்து ரெண்டு கரண்டி வரைக்கும் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டை பொறுத்து. நான் கரெக்டாக நாட்டு சக்கரை ஒன்றரை கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிக்கலாம். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். என்னோடய டேபிள் ஸ்பூன் அப்படின்றது கால் டேபிள் ஸ்பூன், அதனால் இதில் நான் நாலு இது ஊற்றுறேன். நெய் இல்லை அப்படின்றவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். மற்ற எண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணியாக பேஸ்டாக வர்றதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தான் கலந்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் பால் எடுப்பீங்க அப்படின்றவங்க பால் கலந்துக்கலாம். திரும்பியும் இதை ஒரு அடி அடிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அதாவது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி அடிங்க. நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன், பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக வந்துச்சு. இது நல்லா பேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் லைட்டாக கிரிப்சியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தியில் நம்ம அப்ளை பண்ணி தரேன். வெயிட் லாஸில் இருக்கவங்க இது டெய்லி எடுக்கலாமான்னு கேட்டால் டெய்லி ராத்திரிலாம் எடுக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு இடம் எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கூட வாரத்தில் ரெண்டு நாள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நம்ம வீட்லேயே செய்யும்போது இது ஹெல்த்தி தான். அவ்வளோதான், இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்படி சின்னதாக அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்தையும் நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன். நாலு சப்பாத்தியும் ரோல் பண்ணிட்டேன். மீதம் இருக்க பீனட் ஜாமை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இந்தாம்மா நித்தீஷ் உன்னோட ஃபேவரட், சாப்பிட்டுப்பாரு. எப்படி இருக்குது, இனிப்பாக இருக்கா? சூப்பராக இருக்குமா. சமையல் வேலை அப்படின்றது எனக்கு ஈவினிங்லாம் அவ்வளோவா இல்லை, ஏழரைக்கெலாம் நான் முடிச்சுட்டேன். அடுத்து வீடியோ எடிட்டிங்கும் முக்காவாசி முடிச்சிட்டேன், உனக்கு காவாசி தான் இருக்குது, அதுவுமே ஒரு ஒன் ஹவரில் முடிச்சுவேன். இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நான் கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிடுவேன், இல்லைன்னா ரொம்ப டயர்டாயிரும். மத்தியானம் ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கியிருந்தாலும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ராத்திரிக்கும் நல்லா தூக்கம் வரும். அதனால மேக்ஸிமம் நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க 9 மணி to 10 மணிக்குள்ள தூங்கிருங்க. டயட் அப்படின்னாலே கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க, அதான் கொஞ்சம் நல்லது. நார்மலா டயட் டேஸ்ல நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னா, நிதி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து கரெக்டா 9 வரைக்கும் படுத்துவேன். பட் இப்ப வந்து எடிட்டிங் பண்ற வேலை இருக்கிறதுனால இந்த டயட்ல வந்து இப்ப வந்து 10:30 ராத்திரிக்கு படுக்க நார்மலா டயட் டேஸ்ல. ஆனா இன்னைக்கு நான் 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். நாளை காலையில எந்திரிச்சு என்ன பண்ற அப்படின்றத அடுத்த நாள் விளாக்ல பாக்கலாம். இப்ப இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.